கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு ஆலோசனைகள். இன்றைக்கு இலங்கை தீவிலே நிலவிக் கொண்டிருக்கிற அரசியல் பொருளாதார நெருக்கடி நிலைமை தொடர்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொதுவான கருத்து, தமிழ் மக்கள் தரப்பை பொறுத்த மட்டிலே ஆளுக்கொருவராக அல்லது மூளைக்கொரு கட்சியாக அல்லது நிறுவனமாக கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்காமல் ஒன்றுபட்டு திட்டவட்டமான ஒரு நிலைப்பாட்டுடன் இன்றைய சூழ்நிலையை நமது மக்கள் எதிர்கொள்வதற்கு அனைவரும் கூட்டாக பங்களிக்க வேண்டும் என்பதுதான் அந்த பொதுவான கருத்து. அந்த அடிப்படையிலே இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அல்லது முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் ஆலோசனைகள் தொடர்பிலே அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக ஒரு நடவடிக்கை குழுவை அல்லது ஒரு செயற்பாட்டு குழுவை நியமிக்க வேண்டும் என்பதிலே பொதுவான ஒற்றுமை எட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று கூட்டத்திலே கலந்து கொண்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளிடமிருந்து ஒவ்வொரு பிரதிநிதியை இந்த செயற்பாட்டு குழுவுக்கு ஒவ்வொரு அமைப்பு அல்லது கட்சி நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் அடுத்து வரும் ரெண்டு திறங்களுக்குள்ளே தெரிவித்து அவரிடமிருந்து அந்த நியமனங்களை பெற்றுக்கொண்டதன் பேரிலே அடுத்து வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமை மீண்டும் நாங்கள் இன்று போல் இல்லாமல் இன்னும் சம்பிரதாயமற்ற முறையிலே இன்ஃபார்ம் சம்பிரதாயமற்ற முறையிலே கூடி பேசி ஓர் திட்டவட்டமான நிலைப்பாட்டை உள்ளடக்கிய செயற்திட்டத்துடன் நாங்கள் எதிர்காலத்தை சந்திப்பது, குறிப்பாக சமீப எதிர்காலத்தை சந்திப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இன்றைய சந்திப்பு பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நான் நம்புகிறேன் 10 தமிழ் அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றன. தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் கூட்டணி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய கட்சி, ஈழத்தமிழ் சுயாட்சி கழகம், ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட 10 கட்சிகள் இன்றைய தினம் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றன. இதைவிட யாழ்ப்பாண மேயர் திரு மணிவண்ணன் அவர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சிலர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினரும் பல்வேறு பிரமுகர்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒற்றுமையான செயற்பாட்டினை இனத்தின் நலன் கருதி முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எமது மக்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுவது உறுதியான திடமான தலைமை என்பதிலே இரண்டாவது கருத்து கிடமில்லை. அந்த தலைமையை எந்த ஒரு அமைப்போ கட்சியோ தனித்து கொடுக்க முடியாது என்பதும் எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் கூட்டாக எங்கள் கரங்கள் இணைய முடியுமாக இருந்தால் அந்த தலைமை இயல்பாகவே உருவாகும். அதை சாதிப்பதற்கு ஏதுவாகவும் இன்றைய சூழ்நிலையை மாத்திரமல்ல எமது மக்களின் துன்பத்தியுரங்களை துடைத்தறிந்து அரசியல் நீதியை நீண்ட காலமாக அவர்கள் கோரி வந்து நடாத்திருக்கின்ற அந்த போராட்டம் அதன் இலக்கை அடைவதற்கு ஏதுவாகவும் நாங்கள் ஒற்றுமையாக திட்டங்கள் வகுத்து செயற்படுவோம் என்று தெரிவிப்பதிலே நான் உண்மையிலேயே இன்றைய சந்திப்பு எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு அடித்தளத்தை தந்திருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆதரவு தந்த அனைவருக்கும் நாங்கள் பகிரங்கமாக நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம்.